வெல்கம் டு தர்சன் குட்டி சேனல். கதை கேட்கலாம் வாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, டைவர்ஸ் வேணுமா? இந்த கதையை கேளுங்க. ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. மனைவி என்ன பண்ணுது, ரெண்டு கூட தண்ணி எடுத்துட்டு வருது, ஒன்னு இடுப்புல ஒன்னு கையில கொண்டு வருது. வீட்டு பக்கத்துல வந்தவொடனே அதால வீட்டு தாங்க முடியல, டோர் பக்கத்துல வச்சிருது. வச்சுட்டு மறுபடியும் ரெண்டு கூட தண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துட்டு போகுது. போகும்போது அங்க அந்த அம்மாவோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் மார்க்கெட்டிங் ஜாப்பு, வெயில ஃபுல்லா அலையிறாரு. அலைஞ்சிட்டு பயங்கரமான பசி தாகத்தோட வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது கீழே இருந்த குடத்தை வந்து அவர் பார்க்கல, பார்க்காம தட்டி கீழே விழுகிறாரு. இவர் விழுந்திருந்தாரு, தண்ணியும் கீழே கொட்டிருக்கு. உடனே இவருக்கு பயங்கரமான கோபம், ஏற்கனவே கடுப்புல வந்தவர் பயங்கரமான கோபத்துல இருக்கிறாரு. இது யார் இங்க வச்சது, எனக்கு தெரிஞ்சாகணும், கண்டிப்பா அவ தான் வச்சிருப்பா, அவ வரட்டும் இன்னைக்கு, அவளை ரெண்டுல ஒன்று பார்க்காம விட மாட்டேன்னு பயங்கரமான கோபத்துல உட்காந்துருக்கிறாரு. உடனே அந்த அம்மா வந்து ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. வரும்போது இவர் பார்த்துட்டு குடத்தை அந்த அம்மா இறக்கி கூட வைக்கல, அதுக்குள்ள இவர் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிதான் வைப்பியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அப்படி இப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாரு. உடனே அந்த அம்மாவும் பொறுமையா இருந்து கேட்டு பார்க்குது, ஆனா ஒண்ணுமே வந்து இவர் கேட்கற மாதிரியே தெரியல. உடனே ரெண்டு குடத்தையும் கீழே வைக்குது. வச்சுட்டு உங்களுக்கு கண்ணு எங்க போச்சு, போகும்போது நீங்கள் கீழே பார்த்து போக மாட்டீங்களா, நான் அந்த தண்ணியை எவ்வளோ தூரத்தில் இருந்து பிடிச்சிட்டு வரேன் தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும் அதோட வழி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரெண்டு பேர்த்துக்கு பயங்கரமாக வாக்குவாதம் நடந்து இவங்க டைவர்ஸ் வரைக்கும் போய் கடைசியாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. இதே சம்பவத்தை நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாமே, இவர் வந்து பசியோடு வர்றாரு, டோரை ஓப்பன் பண்ணுறாரு, தட்டி கீழே விழுகிறாரு, தண்ணியை கீழே கொட்டிடுச்சு. உடனே இவர் யோசிக்கிறாரு, என்ன யோசிக்கிறாருன்னா, ஐயோ நம்ம மனைவி வந்து ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி குடிச்சிட்டு வராளே, அதை இப்படி நம்ம கொட்டிட்டுமே, என்ன பண்றது, அவள் வந்த உடனே நம்ம கண்டிப்பா வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. கரெக்டா அந்த அம்மா அங்கிருந்து வர்றாங்க, ரெண்டு கூட தண்ணியை கொண்டு வர்றாங்க. வந்த உடனே இவர் வந்து சொல்றாரு, நீ இவ்வளோ தூரத்துல இருந்து கொண்டு வர்ற, நான் தெரியாம வந்து கால் பண்ணி தண்ணி பூரா கொட்டிருச்சு, அதுக்கு பதிலாக வந்து நான் ரெண்டு கூட தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, யாராவது தெரிஞ்சு இப்படி பண்ணுவாங்களா, நீங்க தெரியாம தானே விதிச்சிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி தானே நான் போய் எடுத்துக்கிறேன், நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு டயர்டா வந்திருப்பீங்க, உங்களுக்கு இப்போ ரொம்ப பசிக்கும், வாங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்ல இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. இந்த அம்மா நடந்த சம்பவத்துக்கு பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தா கூட இவருக்கு இந்த வழி இருந்திருக்காது. இவங்க ஓகே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இதை ஒவ்வொரு நாளும் அவரு நினைச்சு பார்ப்பாரு. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி நிறைய பேர்த்து கூட நம்ம சண்டை போடுறோம், ஆனா நம்ம வந்து கோர்ட்டுக்குன்னு எதுவுமே போறது கிடையாது. ஆனா ரொம்ப முக்கியமான உறவு கணவன் மனைவி, இதுக்குள்ள சண்டை நடக்கும் போது நம்ம எதுக்காக கோர்ட்டுக்கு போகணும், புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழலாமே, ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.